எத்து மச்சான் எனக்கு மச்சான். டேய் முல்றி, உன்னை பார்த்தா இப்ப மாப்பிள மாதிரி இருக்கடா. யூ லுக் லைக் எ ரொமானி. டேய் ரோமி, நிஜமாவா சொல்ற? ஆனா ஒரு விஷயம், உனக்கு கல்யாணம் தான் நடக்காது. ஆனா நீ எப்படி மாப்பிள மாதிரி இருக்க? இந்த ரோமியோக்கு காதல் ஜோசியம் தெரியும். உன் காதல் கல்யாணத்துல முடியாது. ஏன்? இந்த காம்பவுண்டே தாண்டாது. என்னடா சொல்ற நீ? காம்பவுண்டே தாண்டாதுன்னு சொன்னேன். டேக் அவுட் ஹேண்ட். முரளி, காதல்ன்றது காதலிக்கிற வரைக்கும் தான். கல்யாணத்துல முடியாது, அதனால தான் நான் இங்க இருக்கேன். என் காதல் அப்படி இல்லடா. அந்த பொண்ணை நான் எப்படி கல்யாணம் முடிச்சு காட்டுறேன் பாரு. எப்படி 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 நான் முடிச்சு காட்டுவேன்? உனக்கு கார் இருக்கா? பங்களா இருக்கா? ஸ்கூட்டர், அட்லீஸ்ட் சைக்கிள், அது உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. டேய், உடம்புல சுத்திட்டு இருக்கிய துணி அதுக்குள்ள அவதான் வாங்கி கொடுத்தா? நீ தின்றதே ஓசி சோறு. உனக்கு போய் கல்யாணம் தெரியாம தான் கேட்கிறேன். அவளுக்கு ஒரு மூலம் பூ வாங்கி கொடுக்க உனக்கு தகுதி இருக்கா? யூ டோன்ட் டாக் அபவுட் த மேரேஜ். அம்மே, ஒரு பீடி கூட ஒரு வாரத்துக்கு பீடி குடிக்க முடியாது. பாடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், ஆண்டவனை தேடுகிறேன். வா வா முரளி, முரளி, பூகம்பம் வந்துருச்சுடா. டேய், உன் ஆன வானான்னு சொல்றல்ல, நீ ஆன சரி, அதை கட்டிமா புடிச்சுக்கோ. ஒண்ணு இல்ல உடுகுரு, இங்க நான் இருக்க மாட்டேன். நான் இந்த ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போறேன். ஏதோ 30 வருஷம் வளர்த்து எனக்கு சாப்பாடு எல்லாம் போட்டீங்க. உங்ககிட்ட சொல்லாம போறதுக்கு மனசு கேட்கல. அதான் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். நான் வரேன். டேய் முரளி, என்ன விட்டுட்டு எங்க போ? நீ நான் போய்தான் ஆகணும் குரு. ஏன் மொத்த மாதிரி நானும் பெரிய ஆளா வரணும். வெளியில போய் உன்னால என்னடா பண்ண முடியும்? பாட்டு பாடுவேன், தெரு தெருவா பாடுவேன், ஊர் ஊரா பாடுவேன். அப்படியா? ஆமா. என்ன ஒரு பாட்டு பாடு. பாட்டுமா? ஆடாமல் ஆடுகிறேன். நீங்க பாடாதீங்க குரு, நான் வேற பாட்டு பாடுறேன். அந்த பாட்டு வேணாம், நீங்க வாசிக்கிறீங்களா? பின்னாடி பாக்கலாம். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? நம் நாட்டிலே, இந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். எப்படி இருக்கு பாட்டு? சூப்பர். நீ ஊமையாவும் பைத்தியமாவும் நடிச்சது அதோட சூப்பர். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தவங்களோட சேவை ரொம்ப ரொம்ப சூப்பர். நான் முரளி பேச மாட்டான்னு தானே சொன்னேன், பாட மாட்டான்னு சொல்லலையே. அது நான் ஷட் அப். யூ ஷட் அப். நீ மட்டும் யோக்கியமா? நீனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்னு சொல்லி நீ எங்களை எல்லாம் ஏமாத்தல? நீ ஃபோர்ஜரி தான். சர்வீஸ் பண்ண வந்து சத்தம் பேசுறியா? கெட் அவுட். டேவி, என்ன வேலை பண்ணீங்க? இருமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பிரிவிலே ஊமை நினைச்சு நான் உன் மேல அனுதாபப்பட்டேன். பாசம் காட்டவும் கிட்டியே இப்படி வேஷம் போட்டியே. முரளி 37 வயசு முரளியை தான் உங்களுக்கு தெரியும். ஆனா முரளி 7 வயசுல இருந்தே எனக்கு நல்லா தெரியும். ஏகப்பட்ட வேலை, முதலாளி எல்லா பொறுப்பையும் என் தலை மேல கட்டிட்டாரு. எனக்கு வரணும்னு ஆசைதான், என்ன பண்றது? இப்ப கூட மதுரை பிரான்ச்சுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இந்த பாரு, உனக்கு பிடிச்ச காஞ்சிபுரம் பட்டு, எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ. சரி சரி, சமாளிச்சதெல்லாம் போதும், முதல்ல சாப்பிடுவாங்க.
என்ன ஜானகி, நீ இங்கேயும் நான் அங்கேயும். எத்தனை நாளைக்கு எப்படி? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்போ எங்களையும் கூட்டிட்டு போயிடுங்களே. கூட்டிட்டு போயிடலாம். இப்ப என் பொசிஷன் என்ன? நான் ஒரு சாதாரண மேனேஜர். நம்ம ரெண்டு பேர் குடும்பத்தையும் பாய்ச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். நான் கஷ்டப்படுறத பத்தி கவலை இல்ல. என்ன கட்டிக்கிட்டதால நீ கஷ்டப்படுறதா என்னால தாங்கிக்க முடியல. நான் அப்படி எதுவும் நினைக்கலையே. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீ அப்படி சொல்லிட்ட. என் பண்டாட்டிய எப்படி எல்லாம் வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? சீக்கிரமா மெட்ராஸ்ல ஒரு பங்களா, ஒரு கார், முரளிக்கு கான்வென்ட் படிப்பு, சமையலுக்கு ஒரு ஆள், இப்படி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு உங்களை நான் கூட்டு போறேன். அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகுமே. நீ மட்டும் மனசு வச்சா இவ்வளவு இன்னைக்கே கிடைக்கும். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் சொன்னது கிடைக்கணும்னா முதலாளியோட பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிக்கணும். மாட்டேன், என் வாழ்க்கை நீர்த்துக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்னீங்க. இன்னொரு கல்யாணம் பயந்துட்டியா? மண்டு மண்டு முதலாளி என்ன போய் மாப்பிள்ளையாக்கு வரா? அப்படியே அவர் சொன்னாலும் அதுக்கு நான் சம்மதிப்பனா என்ன? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. எங்க என்ன பார்த்து சொல்லு, இந்த பூஞ்சியை பார்த்து சொல்லு, அப்படி செய்யற ஆளா நான்? போங்க நீங்க, இதுல எல்லாம் விளையாடுறதுன்னு ஒரு அளவு இல்லாம போச்சு. சரி சரி போச்சுக்காதா? ஐயோ ஒண்ணு எனக்கு பயமா இருக்குமா. யாருங்க ஜானகி? நான் தாங்க. நீ பாட்டு கிளாஸ்ங்கிற பேர்ல பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் நடத்துறியாம? ஐயா என்ன சொல்றீங்க? ஏதாவது நான் ஸ்டேஷன்ல இருந்து சொல்லு. போயிருக்கானோ பாருங்கம்மா, வாமா வீட்டுக்கு போலாம். அம்மா ஏமா என் கூட பேச மாட்டீங்க. அம்மா அம்மா ஏமா என் கூட பேச மாட்டீங்க. அம்மா வாமா வீட்டுக்கு போலாம். அம்மா அம்மா எங்க அம்மா அம்மா அம்மா
சொல்லி யாரும் அவனை தேடி வரல. அன்னைக்கு அவன் இருந்த சூழ்நிலையில முரளியை என் கண்காணிப்புல வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணேன். முரளியை படிக்க வைக்கலையா சார்? என் ரெக்கமெண்டேஷன்லயே அவனை ஸ்கூல்ல சேர்த்தேன். ஆனா எல்லாரும் அவன பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்து வந்தவன்னு கேள்வி பண்ணதுனால ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அழுதான். வெளி உலகத்துக்கு அவனை பிடிக்காததுனால அவனுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிடிச்சு போச்சு. பைத்தியம் இல்லாத ஒரு பையனை உள்ள வச்சிருக்கிறது குற்றம்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் ஒரு டாக்டரா முடிவெடுக்கிறத விட மனிதாபிமானம் உள்ள மனுஷனா நடந்துக்கணும்னு முடிவெடுத்தேன். அதனாலதான் அந்த விஷயம் உங்களுக்கும் மற்ற டாக்டர் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக முரளிக்கிட்ட யாரையும் நான் அதிகம் நெருங்க விடுறதில்லை. தேவி, நீ அவன் மேல கோவப்பட்டு வந்ததுல இருந்து அவன் சாப்பிடாம இருக்கான். உங்ககிட்ட கூட அவனை பத்தி உண்மை மறைச்சதுக்காக ஐ எம் ரியலி வெரி சாரி. அவனுக்காக இல்லாட்டியும் எனக்காகவாவது ஒரு தடவை அவனை டாக்டர் நான் முரளியை இப்பவே பார்க்கணும். முரளியை காணும் டாக்டர். முரளியை காணாமா? ஏடு குண்டலவாடா, இன்னைக்கு மச்சி பிசினஸ். என்ன ஆயிடு, சாப்பாடு திந்து போச்சு, போயா. நான் வாடிக்கிங்க வாடிக்காது வேடிக்காது போயா. போயா முதலாளி. என்னடா 175 பில்லு? 175 இன்னைக்கு முடிச்சது நரிமுகம்டா. இந்த பில் எடுத்துட்டு போ. கொண்டாட்டு வந்துரு. என்னயா இது கணக்கு? நான் என்ன இழுச்சு வாங்க நினைச்சியா? நான் சாப்பிட்டது மட்டும் தான் பணம் கொடுப்பேன். எல்லாத்துக்கும் இதானையா சாப்பிட்டு? அஞ்சு சாப்பாடு, மூணு வரவில், அஞ்சு முட்டை, எல்லாத்தையும் பார்த்து தானையா கணக்கு எழுதிருக்கிறேன். நீ சொன்ன சரியாயிடுமா? நான் சொல்றேன் பாரு கரெக்டான கணக்கு. அஞ்சு கப்பு சாப்பாடு, அஞ்சு கா ஒன்னே கால், ஒன்னே கால் ரூபாயா? மூணு வறுவல், மூணு கா முக்கால் ரூபா. அப்புறம் முட்டை ஒண்ணு ஒரு அணா, அஞ்சு முட்டை அஞ்சு அணா. அப்புறம் பொரியல் எல்லாம் சும்மா தானே? எல்லாம் கூட்டி பார்த்தாலும் மூணு தடவை கூட்டி பார்த்தாலும் நாலு தடவை கூட்டி பார்த்தாலும் 3 ரூபாய் தான் வருது. இதான் கணக்கு. ஐயோ, விலைவாசி கணக்கு தெரியாம அந்த கால தாழ்வு மாதிரி அண்ணா பேசுறே. ஐயா ஐயா, நீ எங்க இருந்தியா வர? 30 வருஷம் உள்ள இருந்துட்டு இப்பதான் வெளியே வர்றையா முதலாளி? 30 வருஷம் உள்ள இருந்துட்டு வந்திருக்கான், குறைஞ்சது 3 குறையா பண்ணிருப்பான். ஐயா, நீங்க காசே கொடுக்க வேண்டாம், நீங்க சாப்பிட்டுங்க பாருங்க. இங்க அதுவே எனக்கு பெரிய கௌரவம், போயிட்டு வாங்கய்யா. நான் எப்பவுமே மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படவே மாட்டேன். சாப்பிட்டது உண்மை, அதனால சாப்பாடுக்கு 3 ரூபாய். நல்ல பரிமாறின தம்பி, உனக்கு 4 அணா. என்னது, எப்பவுமே மத்தவங்கள மோசம் பண்ணி வாழக்கூடாது, நேர்மையா வாழணும் தெரியுமா? பழங்கியப்பா ஞான பழங்கியப்பா திருஞான பழம் பேர் என்ன சார்? முரளி. வயசு என்ன? 37. உயரம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 5 அடி இருக்கும் சார். அப்பா பேர் என்ன சார்? கங்கராஜ். போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு சார். ஓகே, நாங்க ஆள் கிடைச்சோன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸே கிடையாது சார், இனிமேதான் வீடே தேடணும். நீங்க ஆளை தேடுங்க, நாங்க வீட்டை தேடுறோம். என்ன பண்ற? கண்ணாடி துடைக்கிறேன் சார்.
அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ பன்னாட்டு வெங்கதான் அண்ணாட்டு ஆடுறார் தென்னாட்டு வெங்கதான் அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் டட்டனக்கடை டட்டனக்கடை அஜத் அஜத் அண்ணாத்த ஆடுறார் ஐ ஐ ஐ அங்க சக்கர ஜங்க அண்ணாத்த ஆடுறார் பெரிய பிரபுதேவா நினைப்ப உனக்கு இவ்வளவு பெரிய உடம்பு வச்சு வேலை செஞ்சு பழைக்க கூடாது இப்படியே ஆடிட்டு இருந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துருவாங்க முருளி கிடைச்சுதானே ஓகே அங்கேயே இருங்க நான் இப்ப வந்துடுறேன் என்ன எங்க கூட்டம் எதுக்கு எல்லாம் அழுதுட்டு இருக்கீங்க கை கொடுங்க சார் உணர்ந்தாலே போதும் நீங்க என்ன தேவி என்ன மன்னிக்க மாட்டா எனக்கு தெரியும் உன்னை யாராவது கோச்சுக்க முடியுமா அதே நான் எப்பவும் மறந்துட்டேன் நீ கவலையே படாத உன்னை பெரிய ஆள் ஆக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ எங்கேயோ தூக்கற இப்ப முதல்ல வீட்டுக்கு போறோம் நல்லா சாப்பிடும் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் பசி ஞாபகம் வந்துருச்சு ரெண்டு நாள் சாப்பிட்டு எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது ரிஷி எப்படி இந்த மாதிரி சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டே வா இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது வவ்வாவே எத்தனை நாள் சுத்துறது ப்ரமோஷன் கிடையாதா அநேகமா நம்ம ரெண்டு பேர் வீட்லயும் எதிர்ப்பே கிடையாது எப்ப கல்யாணம் உன் கல்யாணத்தை பத்தி சொல்றியா என்ன நீங்க நான் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறியா எனக்கு இந்த ஐடியாவே கிடையாது ரிஷி நான் சீரியஸா பேசுறேன் நானும் சீரியஸா தான் சொல்றேன் அப்ப இத்தனை நாள் தேவி தேவின்னு உருகுறது ஹோட்டல் பீச்சில் சுத்துறது தேவி நான் ஒன்னும் சும்மா சுத்துல பீச்சுக்கு வந்ததுக்கு சுண்டல் வாங்கி கொடுத்துருக்கேன் தியேட்டர் கூட்டிட்டு போனதுக்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்கேன் ஹோட்டல் கூட்டிட்டு போனதுக்கு டிஃபன் வாங்கி தந்திருக்கேன் முடியாது கோச்சுக்கிட்டியா நீ மட்டும் என்ன ஏமாத்தலாம் ஆனா நான் உன்னை ஏமாத்தக்கூடாதா முட்டாள் முட்டாள் இன்னைக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் பரவாயில்லையே என்ன ரொம்ப டீப்பா தான் லவ் பண்ணிருக்க போல இருக்கு ஏமா வேலை போட்டு பார்த்துறேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் எனக்கு ஒரு சான்ஸ் வரட்டும் சரி நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம் ஓஹ் மை காட் நீ பண்ண கலாட்டால ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் என்ன முரளியே நாளைக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அழைச்சிட்டு போய் சான்ஸ் கேட்கணும் அதான் டுமாரோஸ் ப்ரோக்ராம் ஓ அந்த மியூசிக் டைரக்டர் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டோ